Hello friends, welcome to Victoria with the Kitchen. இப்ப நான் வந்து ஈவினிங் ஒரு டின்னர் பண்ண போறேன். சாப்பு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை நான் பார்க்க போறேன். இப்போ பால் அடுப்பில் வச்சிருக்கேன். பால் காயட்டும். பால் காஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஸ்லோ பண்ணிட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் இங்க சுடுதண்ணி வச்சிருக்கேன். அது கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இந்த சுடுதண்ணியில நம்ம இப்ப மாவு பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசையலாம். ஒரு அளவுக்கு ரொம்ப லூசா பிசைஞ்சிடக்கூடாது. அப்பதான் அது கொஞ்சம் சாஃப்டா வரும் சப்பாத்தி. இல்லைன்னா திரட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சுடுதண்ணில நம்ம சப்பாத்தி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டா வரும். அதனாலதான் சுடுதண்ணில பிசையுது. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு தான் நம்ம சுட போறோம். உடனே சுட போறது இல்ல. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆயில் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. நல்லா சாப்பிட்டாயிடுச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே பால் நல்லா காஞ்சிருச்சு. டைரக்ட் வச்சுட்டு டீ போடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வச்சு டீ பொடி சேர்த்துடலாம். பால் சேர்த்துடலாம். டீல பண்ணிடலாம்.
டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைலாம் செய்ய போறேன். அதனால முதல்ல போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி திரட்டி வச்சிடலாம். சப்பாத்தி நல்லா மடிச்சு மடிச்சு திரட்டிக்கலாம். இப்போ பண்ண போற கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அது வந்து மசாலா வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்க்காம வெறும் இந்த நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சு கொஞ்சமா மட்டன் மசாலா சேர்த்து பண்ண போறோம். எப்படி பண்றோம் வந்து பாக்கலாம். இங்க ஒரு பேன் அடுப்பு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துறேன். வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் வேணும் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். இது கூட இந்த ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 இஞ்சி இதையும் சேர்த்துட்டு போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவேன். ஆயில் சூடாச்சு. நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த வெங்காய பூண்டு இஞ்சி மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கணும். பச்சை அரைச்சிருக்க நல்லா வதக்கிட்டே இருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். ஒன்றும் அரைச்ச வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள். நான் வந்து 1/2 கேஜி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் அது. ஏன்னா மிளகு வேற நம்ம சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. மட்டன் மசாலா வந்து நம்ம வாசனைக்கு தான் சேர்க்கிறோம். கொஞ்சமா சேர்த்தா போதும் இந்த வாசனைக்காக. அவ்வளவுதான். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இது நல்லா கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ மசாலா வதங்கிச்சு. நம்ம சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்ச நேரம் இதுல இந்த மசாலாலே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போறோம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கலாம். அந்த மசாலா கொஞ்சம் மசாலால வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போறோம். 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். வேக அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த சப்பாத்தி கல்ல வச்சுட்டேன். சப்பாத்தியும் சுட்டுடலாம் சிக்கன் ஆகிறதுக்குள்ள. ஆணி தடவை வைக்கலாம். 2 தடவை நம்ம சுடுதண்ணியில் பசஞ்சு இருக்கோம். அதுவெல்லாம் நல்லா மடிச்சு மடிச்சு தட்டி இருக்கிறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும்.
கிரேவி வந்து ஒரு 15 நிமிஷத்துல ஆயிடும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்லோவாவே வச்சிருக்கேன். வச்சிட்டு இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துச்சுனா கிரேவி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப மெலிசா பண்ணிருக்கேன். நல்லா சாஃப்டா வந்திருக்கு. எப்பவுமே சுடுதண்ணில பிசைஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சமா கருவேப்பிலை தூவிடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. திக்கா நல்லா கிரேவி திக்கா நல்லா வந்துருச்சு. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்ட் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.